ரஜினிகாந்த் படத்தின் உண்மை வசூல் என்ன தென்னிந்திய திரையுலகத்தில் குறிப்பாக தெலுங்கு திரையுலகத்தில் தான் தற்போது படங்கள் அதிக அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களுடன் ஒப்பிடும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் திரையுலகை சேர்ந்த ரஜினிகாந்த் பேன் இந்தியா ஸ்டார் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் பான் வேர்ல்டு ஸ்டாராகவும் இருந்தார் என சொல்லப்படுகிறது அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் தென்னிந்திய படங்களுக்கு தனது படங்களின் மூலம் முக்கியத்துவம் ஏற்படுத்தி கொடுத்தவர் ரஜினிகாந்த் அவருடைய படங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா வட இந்தியா என பல இடங்களில் வசூலை கொட்டியது அவரது வழியை பின்பற்றித்தான் பல தென்னிந்திய நடிகர்கள் முன்னிற்கு கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் நடிகர் ரஜினிகாந்தின் சமீபத்திய படங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வசூல் செய்யும் நிலை உருவாகியிருக்கிறது மற்ற மாநிலங்களில் வசூலி தள்ளாடுகின்றன பொதுவாக ஆந்திரா தெலுங்கானாவில் ரஜினிகாந்த் படங்கள் சுமார் ஐம்பது கோடி வரை வசூலித்திருக்கிறது சமீபத்தில் வெளியான அண்ணாத்தே படம் ரூபாய் பத்து கோடி வசூலையே தடுமாறித்தான் பெற வேண்டியதாகிவிட்டது என டாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்ணாத்தே படத்தை சிலர் மட்டுமே இருநூறு கோடி வசூல் என கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் தீபாவளிக்கும் அடுத்த சில நாட்களுக்கு மட்டுமே படத்தின் வசூல் சிறப்பாக இருந்தது அதன் பின்பு மழை காரணமாக மிகவும் மோசமாகிவிட்டது என்பது உண்மை நிலை என்கிறார்கள் அடுத்து சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துவிட்டு ரஜினிகாந்த் திரை உலகிலிருந்து ஓய்வு பெறுவர் என தெலுங்கு திரையுலகில் சொல்லப்படுகிறது ஒருவேளை அண்ணாத்தை படத்தை போனி செய்ய இது ஒரு புது யுத்தியா எனவும் தெரியவில்லை சினி மினி செய்திகள் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க